हेलो फ्रेंड्स वेलकम टू स्माइल कैट्स बिग बॉस सीजन 4 இறுதி வாரத்துக்கான எலிமினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இறுதி வாரத்தில் அந்த வீட்டில் இருக்க 7 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ இந்த 7 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை எலிமினேஷன் முறையில் வெளியனுப்பிடுவாங்க. அது யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டே 1 ஆன்லைன் அன்அஃபிஷியல் ஓட் போலிங். ஸோ இந்த இறுதி வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போகும். ஏன்னா மக்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு அதிகமான வாக்குகளை கொடுத்து இவங்களை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ யாருக்கு வந்து என்னும் வாக்குகளை வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தாங்க. இந்த வார எலிமினேஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இருந்தாலும் வரிசையாக பார்க்கலாம். எலிமினேஷன் அப்படின்னாலே நம்ம ஆரி தான் முதலாக வர்றார். அவரும் பார்த்தீங்கன்னா முதலாக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியோ, பாலாஜி, கேப்ரிலா, ஷிவானி, ரம்யா, சோம்சேகர். ஸோ இவங்களில் யார் நம்மளோட இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ எலிமினேஷனுக்கு வர மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆரி இந்த இறுதி வாரத்துலேயும் அவர் தான் நம்மளோட இடத்துல இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 67,000 மக்கள் வந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல அவரை தொடர்ந்து பாலாஜி முருகதாஸ் இருக்காங்க. ஸோ என்ன தான் ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ஆரியோட பார்த்தீங்கன்னா 2x ஓட்டு பாலாஜி வந்து கம்மியாக தான் இருக்கார். பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா 21,000 மக்கள் இருக்குது. மூணாவது இடத்துல ரியோ இருக்கார். ரியோவுக்கு பார்த்தீங்கன்னா 19,000 மக்கள் இருக்குது. நாலாவது இடத்துல சோம் இருக்கார். சோமுக்கு பார்த்தீங்கன்னா 14,000 மக்கள் இருக்குது. அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ரிலா இருக்காங்க. கேப்ரிலாவுக்கு 14,000 மக்கள் இருக்குது. ஆறாவது இடத்துல ரம்யா இருக்காங்க. ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 மக்கள் இருக்குது. கடைசி இடத்துல நம்ம சிவானி நாராயணன், அதாவது இன்ஸ்டாகிராம் வாசிகளுக்கு பிடிச்சவங்க, இவங்க பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு 10,000 மக்கள் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டு அதாவது டே 1 பார்த்தீங்கன்னா சிவானிக்கு தான் வந்து ஓட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க தான் வெளியேறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டே 2, டே 3, டே 4, டே 5 இருக்குது. ஸோ அதில் என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ரியோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க. அதே மாதிரி சோம் கேபில்லா. ஸோ நிறையவே ட்விஸ்ட்டு த்ரில்லிங்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வரிசையாக வெயிட் பண்ணி டே 2, டே 3 பார்க்கலாம். இப்போதைக்கு சிவானி வெளியே போகிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சிவானிக்கு பதிலாக வேறு யார் அந்த வீட்டோட வெளியேறினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் வந்து மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.